அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரைவேட் ஸ்கூல் 12th படித்த ஒரு மாணவி மேலே இருந்து குதித்து தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தின் அடிப்படையில் நேற்று கள்ளக்குறிச்சி சீஜம் நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பற்றி பார்க்க போகிற மக்கள். ஏனென்றால் இந்த இறந்து போன மாணவி ஸ்ரீமதியோட தந்தையான ராமலிங்கம் பண்ண ஒரு மிகப்பெரிய கூத்து, அதில் கோர்ட் நிர்வாகிகள் செஞ்ச ஒரு விஷயம், இந்த விஷயத்தை இதற்கு மேல் கள்ளக்குறிச்சி சிஜேயில் இருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்டார் இதை முன்னெடுத்து இவங்க மீது வழக்கு பதிவு பண்ண போகிறாரா இல்லையான்றத ஒரு முக்கிய விவரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதிவில். November 14, 2024. ஸோ நேற்று வந்து கள்ளக்குறிச்சி சிஜேஎம்மில் இந்த செல்வி போடக்கூடிய ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் வந்திருக்குது மக்களே. இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் வந்தப்போ செல்வி, ராமலிங்கம் மற்றும் அவங்க கூட உறவினர்கள் ரெண்டு ஆயா எல்லாம் சேர்ந்து காலை 9:30 வந்து உட்காந்துருக்காங்க. 9:30 வந்து உட்காந்துருந்து இந்த இடத்துல ஒரு ட்ராமா பண்ணணும்னு முடிவு பண்ணி ட்ராமா பண்ணி செல்வியை வந்து அதனை மற்ற வீடியோக்கு மற்ற மீடியாக்கெல்லாம் வீடியோ எடுக்க வச்சு அதனை போட வைத்து இவ்வளோ பெரிய கூத்து நடந்தது அந்த கோட்டாளுக்கு வரண்டாளர் நட கூத்து நடக்கும் மக்களே. ஆனால் உள்ளுக்குள்ளே கோட்டலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிஜேஎம்முடைய நீதிபதி திரு ஸ்ரீராம் அவர்கள் இருக்கிறாரு, அந்த இடத்துல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கிறாங்க, இந்த இடத்துல சாந்தி ரவிக்குமார் மற்றும் ரவிக்குமார் மற்றும் அவங்களுடைய அந்த பிரின்சிபல் அவங்க இருக்கிறாங்க, இவங்க தரப்பு கவுன்சில்ஸ் இருக்கிறாங்க, செல்வி தரப்பு கவுன்சிலர் இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. எப்பவுமே ஒரு விஷயம் மக்களே, கோட்டாலுக்குள்ளே திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்து அந்த ஆர்கியூமெண்ட்ஸை நீங்கள் வெளியே கொண்டு போய் போட்டிங்கனால் இது மிகப்பெரிய அஃபென்ஸ். வீடியோ எடுத்தாலே அஃபென்ஸ் தான், அதை வெளியே போட்டிங்கன்னா மிகப்பெரிய அஃபென்ஸை மாட்டிப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் நேற்று ராமலிங்கம் என்ன பண்ணியிருக்காருனால் அவர் நீங்கள் பார்த்தா தெரியும், ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தார், அந்த பேண்ட் ஷர்ட்டு இன் பண்ணியிருந்தார், இன் பண்ண ஷர்ட்டில் பாக்கெட்டில் ஒரு செல்ஃபோன் வச்சு அந்த செல்ஃபோனில் உள்ளே நடக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸை திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்கார். இதை டவாலி அவர்கள் பார்க்குறார். டவாலி பார்த்துட்டு அங்கேருந்து வந்து இந்த ராமலிங்கத்துடைய செல்ஃபோனை பிடுங்கியிருக்கார். பிடுங்கி பார்த்தா வீடியோ ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. அந்த வீடியோவை பார்த்த டவாலி என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் மனசில் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க என்னதுக்கு, இல்லை தெரியாமல் நான் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கார். தெரியாமல் வீடியோ எடுத்து உட்காந்துட்டு இருப்பீங்களா நீங்கள் கேட்டதுக்கு, இல்லை என்ன நடக்குது வீடியோ எடுத்துகிட்டு இருந்துன்னு சொன்னதுக்கு அவரை வார்ன் பண்ணியிருக்கார். வார்ன் பண்ணி அந்த டெலிட் பண்ணிருக்கார் அந்த வீடியோவை. டெலிட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஐயாட்ட போய் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி போயிருக்கார். ஆனால் ஐயா கிட்டே போய் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு போனவரை சமாதானப்படுத்தினார்கள் அங்கே செல்வி தரப்பு அட்வொகேட்ஸ்லாம் சேர்ந்து. அதற்கு பிறகு அந்த டவாலி அவர்கள் நீதிபதியிட்ட சொன்னாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை முன்னெடுத்துக்க ஆசைப்படுற மக்களை. ஏனால் நீதிபதியிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், நடக்குதுன்னு சொல்லியிருக்கணும். ஓப்பன் கோர்ட் அப்படி சொல்லப்பட்டிருக்கும் பொழுது நீதிபதி என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் அவர் கூப்பிடுங்கன்னு இருந்திருப்பார், நீங்கள் யாருன்னு கேட்டிருப்பார், எப்படி சம்மந்தப்படுறீங்க இந்த வழக்கில்னு கேட்டிருப்பார், கேட்டு செல்ஃபோனை வாங்கியிருப்பார், செல்ஃபோனில் டெலிட் பண்ண வீடியோவை பார்த்துருப்பார். பார்த்ததுக்கு பிறகு ஸ்பாட்டில் கைது பண்ணுவதற்கும் அவர் உத்தரவு கொடுத்துருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இது மிகப்பெரிய அஃபென்ஸ். கோட்டாலுக்குள்ளே யார் நடந்துக்குது, யார் வந்திருக்காங்க, யார் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது வீடியோ எடுப்பதுன்றதுக்கு ஒரு அஃபென்ஸ். இந்த அஃபென்ஸை ராமலிங்கம் செஞ்சுருக்கார். இப்போ டவாலி அவர்கள் இந்த சம்பவத்தை பற்றி நீதிபதியிட்ட சொன்னாரா இல்லையான்னு நமக்கு தெரியல மக்களே. பட் நம்ம இந்த வீடியோ மூலியமாக நம்ம அதை பதிவிடுகிறோம். அவர் சொல்லனாலும் கூட சிஜேஎம் ரெஜிஸ்டார் அவர்கள் இதனை பார்ப்பாரேயானால், கள்ளக்குறிச்சி பார்ப்பாரேயானால் அடுத்த முறை வரும்பொழுது இந்த ராமலிங்கத்தை கூப்பிட்டு விசாரிப்பதற்கு அவர் ஏதாவது முகாந்திரம் இருக்குது அப்படிங்கிறதை அவர் அதை செய்வாரா. அது செய்யவில்லை என்றால் மறுபடியும் இந்த மாதிரி ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு, இப்போ முக்கியமாக இந்த வழக்கை பொறுத்த அளவுக்கு செல்வி ராமலிங்கம்லாம் ஒரு மிகப்பெரிய ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் சொசைட்டியில், ஒரு மிகப்பெரிய ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே. அவங்க வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்கூலையே எரிச்சவங்க. இவங்களை பொறுத்த அளவுக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் எதெல்லாம் எடுத்து போட்டு வியூஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு பைத்தியமாக அலையக்கூடிய நபர்கள் இவர்கள்லாம். இப்போது இந்த ஒரு விசாரணை, இந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டையும் தூக்கி சோஷியல் மீடியாவில் போட்டு வியூஸ் அல்றதுக்கும் இதை பற்றி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறதுக்கும் தான் எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் வென் யூ வாட்ச் தேர் சேனல்ஸ். எந்த அளவுக்கு ஒரு விசாரணையை கேலி கூத்தாக்கியிருக்கிறாங்க, எந்தளவுக்கு ஒரு சாட்சிகளை, முக்கியமாக நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும்,
சார்ஜ் ஷீட்டில் போடப்பட்டிருக்கின்ற சாட்சிகளையெல்லாம் எடுத்து வெளியே சொல்வதே அஃபென்ஸ். ஆனால் இந்த நபர்கள்லாம் சார்ஜ் ஷீட்டை ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க. சார்ஜ் ஷீட்டை வெளியிடுவது அதை விட மிகப்பெரிய அஃபென்ஸ். ஆனால் இந்த செல்வியுடைய சப்போர்ட்டிவ் யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் ஷீட்டை எடுத்து வெளியே அந்த முக்கியமான சாட்சிகள் இருக்கக்கூடிய கிருத்திகா, ஹரிப்பிரியா, ஜவஜீவப்பிரியா, மன்னாங்கட்டி இவங்க எல்லோரும் ஃபோட்டோ வெளியிட்ருக்காங்க. ஃபோட்டோ சார்ஜ் ஷீட்டில் போட்ட வார்த்தை மொத்தத்தை வெளியிட்ருப்பாங்க. இதுவரையில் இவங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றது காவல்துறையும் நீதிமன்றமும். இதற்கு மேலும் இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் இந்த ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸை வளர்த்து விட்டதுக்கான ஒரு முக்கியமான பங்கு நீதிமன்றத்துக்கு சேர்ந்துவிடும். எந்த அளவுக்கு ராமலிங்கத்துக்கு எகத்தாளம் இருந்தால் செய்யக்கூடாது அப்படிங்கிற தெரிஞ்சனால தான் திருத்தம் எடுத்து வந்துட்டுருக்கான். இப்போது திருடுத்தனம் இல்லை, நேர்மையாக பண்ணுறேன்னா செல்ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துருக்கலாமா? செல்ஃபோன் எடுத்து அப்போது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு வீடியோ எடுத்து உட்காந்துட்ருக்கான் ராமலிங்கம். அப்போ இன்றைக்கி அவங்க இன்றைக்கி நடவடிக்கை எடுக்காமல் விட்டுவிட்டால் நாளைக்கு மீண்டும் இதனை செய்வார்கள். டவாலி அவர்கள் இதனை பார்த்து வந்து டெலிட் பண்ணதுனால ஆச்சு. அடுத்த டெலிட் பண்ண விட்டார்னால் நாளை அது யூடியூப்பில் வந்துடும். ஒவ்வொருத்தவங்க பண்ண ஆரம்பித்தாங்கன்னால் கோர்ட்டுடைய மாண்பு கெட்டு போய்விடும். ஸோ ராமலிங்கம் இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தாழ்மையான கோரிக்கையை முன் வச்சு காசை போடுற மக்களை இந்த வீடியோவின் மூலியமாக. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் இந்த விஷயம் முடியுது, இந்த ஆர்கியூமெண்ட் போகுது. போனப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் இந்த சார்ஜ் ஷீட் நம்பர் ஆகலை. ஆக்சுவலி பார்த்தா நேற்று நம்பர் ஆகிருக்கணும் மக்களே. நேற்று சார்ஜ் ஷீட் நம்பர் ஆகி அந்த சார்ஜ் ஷீட் காப்பீஸை பள்ளித்தரப்பு கொடுத்துருக்க வேண்டும். ஏன்னால் இதில் வந்து பள்ளித்தரப்பு மீது எந்த ஒரு வழக்கம் இல்லை, எக்ஸப்ட்டு ஹாஸ்டலுக்கு போட்டிருக்காங்க. ஹாஸ்டலுக்கு பர்மிஷன் வாங்காத மட்டும் போட்டிருக்கிறாங்க, லைசன்ஸ் வாங்க போட்டிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் வந்து விசாரணை போக போகிறது. பட் நம்பர் இன்னும் ஆகாததுனால இந்த கேஸில் இப்போதைக்கு சோ கால்ட் அக்யூஸ்டு கோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியம் சொல்லி விவாதிக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி என்ன சொல்லிட்டார்னால் இதற்கு மேல் சார்ஜ் ஷீட் நம்பர் ஆகி உங்களுக்கு சம்மன் சர்வ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த முறையெல்லாம் உங்களுக்கு இந்த சார்ஜ் ஷீட் நம்பர் ஆகி அவங்களுக்கு சம்மன் சர்வ் பண்ணி கூப்பிட்டால்தான் பள்ளித்தரப்பு வர வேண்டிய கட்டாயம் இருக்கின்ற அவசியம் இருக்கின்றது. ஏன்னா இந்த விஷயத்தை பார்க்கணும் மக்களே. ஜென்ரலாக இந்த மாதிரி விஷயங்களில் நீதிபதி அவர்கள் அங்கே யார் அக்யூஸ்டர் பார்க்க ஆசைப்படுவாங்க. ஏன்னால் ஒருத்தவங்களுடைய அப்பியரன்ஸை வச்சே அவங்க தப்பு பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றதை நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஒரு பவர், அந்த ஒரு நாலேஜ் வந்து நீதிபதிக்கு இருக்கும். ஸோ யார் அக்யூஸ்டுன்னு பார்ப்பதற்குத்தான் வரக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்த முறை வர வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு தெளிவாக பேசிட்டாங்க. ஸோ நான் அடுத்த முறையிலிருந்து இங்கே பள்ளித்தரப்பு கோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது மக்களே. ஆனால் ராமலிங்கம் மாதிரியான ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸு நீதிபதி உட்காந்துருக்காருன்னு தெரிஞ்சும் எந்த தைரியத்தில் செல்ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா திருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னெடுக்கிறது. இந்த மாதிரி ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸை நீதிமன்றம் இதற்கு மேலும் விட்டு விட்டால் நாளைக்கு யூடியூப்பில் வியூஸ் வர்றதுக்காகவும் யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்காகவும் எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கும் அவங்க போய் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது மிகவும் கேவலமான விஷயமாக அமைந்துவிடும். அதுக்கு நீதிமன்றத்தின் மாண்பு கெட்டுவிடுன்றதை சொல்லிக்க விரும்புகிற மக்களே, என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.